ஹாய் கைஸ், இன்னைக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நாங்க பண்ண போறோம். அது எங்க உயிருக்கே கூட ஆபத்தா முடியலாம். இப்ப நாங்க இது பண்றதுக்கு முன்னாடி நீங்க இப்ப என்ன பண்ணுனா, எங்க சேனல் முத முத பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானும் டச் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இன்னைக்கு நாங்க என்ன பண்ண போறோம்னா கோஸ்ட் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண போறோம். இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா நாங்க எந்த வீட்டுல இருக்கோம்னா, ஒரு 20 வருஷம் பழமையான ஒரு வீடு. இந்த வீட்டுல யாருமே இருக்கிறது இல்ல, தனியாதான் இந்த வீடு இருக்கு, காட்டுக்குள்ள இருக்கு. ரொம்பவும் ஒரு பயமாதான் இருக்கு இந்த எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண. பட் இதெல்லாம் நாங்க உங்களுக்காக பண்றோம். பிளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், இது யாரும் ட்ரை பண்ணாதீங்க, இது ரொம்ப ஒரு ஆபத்தான விஷயம். இப்ப நாங்க பண்றோம், நீங்க பாருங்க. கைஸ், இப்போ நாங்க வீடெல்லாம் சாத்திட்டோம். டைம் பாத்தீங்கன்னா கரெக்டா நைட்டு 11:50 ஆச்சு. இப்போ இன்னொரு 10 நிமிஷம் தான் இருக்கு, அதுக்குள்ள நாங்க முடிக்கணும். இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா நாங்க 4 மெழுகுவர்த்தி எரிய வச்சிருக்கோம். 5வதா இருக்கிற மெழுகுவர்த்தி நாங்க பத்த வைக்கவே இல்லை. இந்த வீட்டுல ஏதாவது அமானுஷ்யமான சக்தி இருந்துச்சுன்னா அது எரியும். கைஸ், இப்போ உங்களுக்கு நாங்க லைவா காட்ட போறோம். இந்த வீட்டுல ஏதாவது அமானுஷ சக்தி இருக்கா என்ன அப்படின்ட்டு இப்ப நாங்க கேமரா இங்க வச்சுட்டு நாங்க இப்ப வெளியே போக போறோம். ஏன்னா இங்க இருந்தா எங்க உயிருக்கே கூட ஆபத்தா முடியல. அதனாலதான் நாங்க கேமரா வச்சுட்டு நாங்க வெளியே போறோம். நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ டைம் கரெக்டா 12 மணி ஆகிருக்கு, இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு. இங்க ஏதாவது அமானுஷமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த நடுவுல இருக்கிற மெழுகுவர்த்தி தன்னை போல எரியும். நாங்க போயிட்டு இன்னும் ஒரு 1 ஹவர் கழிச்சு வரலான் இருக்கோம். ஏன்னா இங்க இருந்தா இங்க உயிருக்கு ஆபத்து நடக்கும். அதனால இப்ப நாங்க கேமரா இங்க உங்களுக்காக இங்க வச்சுட்டு நாங்க இப்ப வெளியே போறோம். கேமரா வச்சிருக்கிறத நீங்களே பாருங்க. கதவு சாத்திட்டோம், ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்கிறதுக்கு எங்களுக்கே கொஞ்சம் பயமா இருந்துச்சு. இப்ப ஜர்க் ஆச்சு, ஏதோ நடக்கிற மாதிரி எல்லாம் கேட்ட மாதிரி இருந்துச்சு. அதான் நாங்க வெளியே வந்துட்டோம். ரொம்ப ஒரு பயமா தான் இருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்குது எங்களுக்கே தெரியல. 1 ஹவர் கழிச்சு வந்து பார்த்தாதான் தெரியும் இங்க என்ன நடக்குது அப்படின்ட்டு. எங்களுக்கே கொஞ்சம் திகிலா தான் இருக்கு.
கரெக்டா டைம் ஒரு மணி ஆயிடுச்சு, ஒன் ஹவர் கழிச்சு வந்திருக்கோம். என்ன ஆயிருக்குன்னு சொல்லி உள்ள போய் பாக்கலாம். வாங்க ப்ரோ. எரியுது ப்ரோ, எரியுதா ப்ரோ? ஆமா. எப்படி ப்ரோ இங்க இருக்கிறது? ரொம்ப கஷ்டம் தான் கைஸ். இப்ப பாத்துக்கிட்டீங்க, தன்னை போல எரியுது. நானும் என் கேமரா ஒன்னும் பார்த்து ஒரே ஷாக் ஆயிட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா என் லைட் எல்லாம் கீழே விழுந்துருக்கு பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா செவத்துக்குள்ள இருந்து தண்ணி மாதிரி ஏதோ வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இங்க ஒரு அமானுஷம் கண்டிப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல இருந்தா எங்க உயிர் ஆபத்தா முடியல. இங்க இருக்க ஆபத்தான் போல, நம்ம இங்க இருந்து கிளம்பிடுவோம். அங்கிருந்து ரொம்ப தூரம் வந்துட்டோம். நானும் என் கேமராமேனும் பார்த்து மிரண்டே போயிட்டு அந்த விஷயத்தை. எப்படி நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியல. நீங்க யாருமே இது வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க, இது ரொம்பவும் ஆபத்தான விஷயம். உங்களுக்கு புரியல எப்படி என்னங்கிறது. உங்களுக்கு அந்த இடத்துல நின்னு பார்த்தா உங்களுக்கு தெரியும். நீங்க ஒரு நாலு செவத்துல உட்கார்ந்து இதெல்லாம் இவன் ஃபேக்கா பண்றா அப்படின்னா அதெல்லாம் இல்ல, ஃபேக்கெல்லாம் இல்ல, இது ஒரிஜினலா இருந்தது. இது பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது நாங்க கட் பண்ணியும் போடல, எது பண்ணியும் போடல, இது ரியல். இது மாதிரி அமானுஷ்யமான விஷயங்கள் பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீப் சப்போர்ட்டிங்.